நான் பிரபு. இப்போது வரப்போகிற 6ஆம் தேதி 7 மணிக்கு தேர்ட் T20 நடக்குது, நியூசிலாண்ட் வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நடக்க போகிற இந்த மேட்ச் எந்த கிரவுண்டில் நடக்குதோ அதே கிரவுண்டில் தான் போன 2 T20 மேட்சும் நடந்தது. அதனால் கிரவுண்டை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, ஏன்னா போன 2 மேட்ச் என்ன நடந்ததுங்கிறத வச்சு நம்ம டீம் எடுக்கலாம். இப்போ போன மேட்ச் என்ன நடந்தது, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 174 4 விக்கெட் கிடைச்சாங்க. 20 ஓவர் பேட் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க தான். நியூசிலாண்டு வந்து 175 ரன் 5 விக்கெட்டில் அடிச்சிட்டாங்க, 2 பால் மிச்சம் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் T20 ஸ்ரீலங்கா தான் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க, 161 9 விக்கெட் கிடைச்சாங்க, 20 ஓவர் பிடிச்சி. நியூசிலாண்டு 165 6 விக்கெட்டில் அதே 2 பால் மிச்சம் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாண்டு கிட்டத்தட்ட இப்போ சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டல் ரன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 675, டோட்டல் விக்கெட் விழுந்தது பார்த்திங்கன்னா 24. அப்படி பார்த்தீங்கன்னா 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு ஆவரேஜாக விழுந்திருக்கு. அப்படிங்கும் போது இது பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்ல முடியாது, பவுலிங் ட்ராக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 35 ரன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பேட்டிங் ட்ராக்குன்னு எடுக்கலாம், அல்லது 20க்குள்ளே இருந்ததுன்னா நம்ம பவுலிங் ட்ராக்குன்னு எடுக்கலாம். இது 28 அப்படிங்கிற மாதிரி 30 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதனால் 50-50 தான் சொல்ல முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தரப்பில் அதிக ரன் அடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் 103, திக்வாலே 72, அவிஷ்கா ஃபர்னாண்டோ 47. இவங்க தான் வந்து ஸ்ரீலங்கா தரப்பில் டாப் பேட்ஸ்மேன்ஸ் இந்த 2 T20. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தரப்பில் இந்த 2 T20 டாப் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கிராண்டியோம், ப்ரூஸ், ராஸ் டெய்லர். இவங்க தான் வந்து நியூசிலாந்து தரப்பில் நல்ல பேட்ஸ்மேனாக இருந்திருக்காங்க இந்த 2 T20. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர் பார்த்தீங்கன்னா அகிலா தனஞ்சய 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அசுரங்கா இவர் புதுசு, ஆனால் நல்லா பவுலிங் போடுறாரு, 3 விக்கெட்டு. மலிங்கா 2. ஸ்ரீலங்கா தரப்பில் இவங்க தான் டாப் பவுலர்ஸ். நியூசிலாந்து தரப்பில் டாப் பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீம் சவுதி, ரான்ஸ், குகலின். இவங்க 3 பேரும் தான் நியூசிலாந்து தரப்பில் நல்ல பவுலராக இருந்திருக்காங்க. இப்போ இந்த இதை பேஸாக வச்சு நான் ஒரு டீம் எடுத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட டேட்டா எல்லாம் கொடுத்துட்டேன், இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் உங்கள் டீமை சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் உங்கள் டீமை ரீசெக் பண்ணிக்கிங்க. இந்த நான் எடுத்துருக்க டீம் தான் நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லவில்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி உங்கள் டீம் எடுங்க. இது நான் எடுத்துருக்க டீமை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ நான் டீம் என்னென்னு காட்டுறேன், இதுதான் என்னோடய டீமு. நான் திக்வாலை வந்து கீப்பராக போட்டிருக்கேன், ஃபர்னாண்டோ மெண்டிஸ், குஷால் மெண்டிஸ், ராஸ் டெய்லர், கொலின் மன்றோ. கொலின் மன்றோ 2 மேட்சாகவும் சரியாக ஆடலை, இந்த மேட்ச் ஆடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் கொலின் மன்றோ ஆட் பண்ணியிருக்கேன். கிராண்டியோ, குகலின், அசரங்கா இவங்க 3 பேரும் ஆல்ரவுண்டரு. கிராண்டியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குகலின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டிங்காகவும் வராரு, பவுலிங்கும் நல்லா போடுறாரு, அதனால் குகலின் எடுத்திருக்கேன். அசரங்காவும் அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி பவுலர் பார்த்தீங்கன்னா டீம் சவுதி, ரான்ஸு, அகிலா தனஞ்சயா தான் நல்லா போடுறாரு. மலிங்காவும் ஒன்றும் சோதிக்கலை, அசரங்காவும் கொஞ்சம் பரவாயில்ல. அவர் ஆல்ரவுண்டர் இருக்கிறனால அவரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்டன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபர்னாண்டோ நான் அதை 2 மேட்சாக பார்த்ததில் அவர் ஸ்டோக் பிளே எல்லாம் கொஞ்சம் தைரியமாக ஆடுறாரு, பயம் இல்லை, அதனால் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மேட்ச்சு, கடைசி மேட்ச்சு ஃபியர்லெஸ்ஸாக விளையாடலாம் அப்படின்னு அவரை கேப்டனாக கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் குகலின் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் வராரு, பவுலிங்கும் நல்லா போடுறாருனால குகலினாக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் டீம் எடுங்க. உங்கள் டீம் எடுத்து என்ன நடக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.